ஜல்லிக்கட்டுல வந்து அக்கிரமம் நடக்குது, மிருகவதை நடக்குதுன்னு மூணு பேர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் முன்னாடி. ஒருத்தர் வந்து மணிலால் வலாயிட்டு, இன்னொருத்தர் வந்து அபிஷேக் ராஜே, இன்னொருத்தர் வந்து மனோஜ் ஓஸ்வால். இவங்க மூணு பேர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. நாங்க வந்து ஆவணியாபுரத்தில் போய் பார்த்தோம், நாங்க அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், மண்ணை தூவினாங்க, பொடி போட்டாங்க கண்ணில், மாட்டுக்கு சாரையை ஊற்றுனாங்க, குத்துனாங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ். ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு கோர்ட்டுக்கு போறது யாரு? ஒன்று அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று பீப்புள் ஃபார் அனிமல்ஸ், இன்னொன்று பீட்டா, பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். இவங்க தான் கோர்ட்டுக்கு போறாங்க ஜல்லிக்கட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான பார்ட்டி HSI, ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல். இதெல்லாம் விட சௌமியா ரெட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, கர்நாடகாவில் ஒரு மினிஸ்டரோட பொண்ணு, அனிமல் ரைட் ஆக்டிவிஸ்டா, பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஜல்லிக்கட்டை தடை செய்யணுங்கிறதுல அவங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள். இப்ப ஜல்லிக்கட்டுல தவறு நடக்குதுன்னு ரிப்போர்ட் ஃபைல் பண்றது யாரு? அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்பாயிண்ட் பண்ற அனிமல் வெல்ஃபேர் ஆபீசர்ஸ் மூணு பேர். இதுல மணிலால் வலாயிட்டு இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் ஃபார் அனிமல்ஸ்ல வெட்டினேரியன். ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு யாரு கோர்ட்டுக்கு போறாங்களோ அவங்களோட வெட்டினரி டாக்டர் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்றாரு, இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் நடக்குது. பிஎஃப்ஏல ஒரு உறுப்பினர். அடுத்தது மனோஜ் ஓஸ்வால். மனோஜ் ஓஸ்வாலும் பிஎஃப்ஏ புனேயோட சேர்மன். இன்னொருத்தர் அபிஷேக் ராஜே. அபிஷேக் ராஜே யாருன்னு கேட்டீங்கன்னா, சௌமியா ரெட்டியோட புருஷன். இவங்க மூணு பேர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க மிருகவதை நடக்குது. இவங்க மூணு பேர் ஃபைல் பண்ற ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றது பொய், மத்திய அரசாங்கம் சொல்றது பொய், ஜல்லிக்கட்டு நடத்துறவங்க சொல்றதெல்லாம் பொய், ஆனா இவங்க மூணு பேர் சொல்றது மாத்திரம் நிஜம் ஆயிடுச்சு. இவங்க மூணு பேருமே இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். இதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்க நியமிக்கிற, அவங்க இயக்கத்தை சேர்ந்த மூணு பேர் தாக்கல் பண்ற அறிக்கையை வச்சு எப்படி அதை உண்மைன்னு நம்ப முடியும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த தீர்ப்பில் நடந்திருக்கு. ஆனா இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டுங்கிறது இட் அமௌண்ட்ஸ் டு அனிமல் ஃபைட்டிங். அனிமல் ஃபைட்டிங்கிறது வந்து மிருகத்துக்கும் மிருகத்துக்கும் மட்டும்தான் நடக்கணுங்கிறது இல்லை, மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கிறதா இருந்தா கூட அது அனிமல் ஃபைட்டிங் தான். This is prohibited by Section 11. அனிமல் ஃபைட்டிங் கூடாதுங்கிறதுனால ஜல்லிக்கட்டு கூடாது. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டுங்கிறது, ஜல்லிக்கட்டுல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இட் அமௌண்ட்ஸ் டு அனிமல் குரூவல்டி அண்டர் செக்ஷன் 11. அதனால ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது. மூணாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது மாடுகள் சும்மா புல்ல சாப்பிடும், சிங்கம் புலி அதுங்களை அடிக்க வந்தா ஓடும், மாடுங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். ஸோ இதுல வந்து ட்ரைனிங்கோ பர்ஃபார்மன்ஸோ ஒண்ணுமே கிடையாது. புல்லு சாப்பிட்டு இருக்கிற மாடை கூப்பிட்டு வந்து எதையோ போட்டு அடிக்கிறீங்க, சத்தம் பண்றீங்க, அதுக்கு சாராயத்தை ஊத்துறீங்க, குத்துறீங்க, அது ஓடுது, அதை பிடிச்சி வதை பண்றீங்க. அதனால இதுல ட்ரைனிங்கும் கிடையாது, பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. இந்த புல்ஸை பர்ஃபார்மிங் அனிமல்ஸாவே யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் செக்ஷன் 22 புல்ஸை பர்ஃபார்மிங் அனிமல்ஸா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அனிமல் வெல்ஃபேர் போர்டோட அட்வைஸ்ல ஒரு லிஸ்டை கொடுத்துட்டாங்க. அதனால புல்ஸை வந்து நீங்க ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. புல்ஸுங்கிறது புல் சாப்பிடலாம், பயந்து ஓடலாம், அவ்வளோதான், இதை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேர் தாக்கல் பண்ண ரிப்போர்ட்ஸை ரிலே பண்ணிட்டு அவங்க சொல்றது
ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிற செக்ஷன் 3, செக்ஷன் 11, செக்ஷன் 22, இது அத்தனை ஷரத்துகளுக்கும் ஜல்லிக்கட்டு எதிர்ப்பானது. அதனால ஜல்லிக்கட்டை தடை செய்கிறோம், ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது. இப்போ ஒரு இப்படி ஒரு தீர்ப்பு வந்தாச்சு. இப்போ மத்திய அரசாங்கம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க, மத்திய அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றதை வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதை பற்றி சந்தோஷம்தான். ஆனால் அந்த சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 22 மாத்திரம் போய் தொடுறாங்க. பர்ஃபார்மிங் அனிமல்ஸ், எது எது பர்ஃபார்மிங் அனிமல்ஸாக இருக்கலாம், எது எது பர்ஃபார்மிங் அனிமல்ஸாக இருக்கக்கூடாது, இப்படி சொல்றதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுக்குற ஒரே ஒரு ஷரத்தில் செக்ஷன் 22(3)ன்னு ஒன்று கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டில் காளைகளை பயன்படுத்தலாம், மத்திய அரசாங்கத்திற்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. இந்த ஒரே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. என்ன வருத்தமான விஷயம்னா, மத்திய அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த செக்ஷன் 22 தாண்டி யோசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா, இது முடியலையாங்கிறது. ஜல்லிக்கட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே, ஜல்லிக்கட்டு கேஸ் நடக்கிற சமயத்தில் மத்திய அரசாங்கம் செக்ஷன் 22 ஒரு நோட்டிபிகேஷனை இஷ்யூ பண்ணிட்டாங்க. காளை மாடுகளை பர்ஃபார்மிங் அனிமல்ஸாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ் மினிஸ்டர் அந்த காலத்தில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. ஜல்லிக்கட்டு கேஸ் நடக்கிற சமயத்தில் நாங்கள் ஒரு நோட்டிபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வைக்கிறாங்க. என்ன அது நோட்டிபிகேஷன்னா, செக்ஷன் 22 காளைகளை ரிமூவ் பண்ணிட்டோம், ஏற்கனவே நடந்தது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, காளை மாடுகளை எப்போ நீங்கள் பர்ஃபார்மிங் அனிமல்ஸாக யூஸே பண்ண முடியாதோ, செக்ஷன் 22 நீங்கள் அந்த அனிமல்ஸை ரிமூவ் பண்ணுறது சட்டப்படியே செல்லத்தக்கதல்ல அப்படின்னு அப்போவே உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஆனால் போன பொங்கலுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த நோட்டிபிகேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 22 காளை மாடுகள் இருந்தாலும் அவற்றை ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாம், இதுதான் நோட்டிபிகேஷன். அதை பார்த்த உடனேயே சட்டம் தெரிந்த நாங்கள் சொன்னோம், இது 5 நிமிஷத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆகும், இதை பார்த்து யாரும் மகிழ்ச்சி அடையாதீங்க, ஜல்லிக்கட்டு நடக்காது, இந்த நோட்டிபிகேஷன் ஸ்டே ஆகும்னு நானும் பல வழக்கறிஞர்களும் சொன்னோம். அதே மாதிரி சௌமியா ரெட்டி, பீட்டா, பிஎஃப்ஏ, ஹெச்எஸ்ஐ, ஏடபிள்யூபிஐ எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. 11 மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு நிறுத்தினாங்க. 5 நிமிஷத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. ஆவலா வாங்கி பார்த்தா மறுபடியும் செக்ஷன் 22. இந்த 22 என்ன லக்கி நம்பரா என்னன்னு தெரியல, இதை தாண்டி அவங்க போறதுக்கு ஃபேன்சி நம்பரா என்னன்னு தெரியல, இதை தாண்டி அவங்க போறதுக்கு ரெடியா இல்லை. இவங்கள மாதிரி சோமு மாதிரி ஒரு ஆள் தாங்க நானும். எனக்கு வந்து கிராமங்களை விட்டு நான் வந்து, தமிழை விட்டு நான் வந்து, கலாச்சாரத்தை விட்டு நான் வந்து, ஒரு பாமரத்தை ஒரு ஆளோட நேருக்கு நேர் பார்க்க முடியாதவனா தான் நானும் இருக்கேன். ஆனால் இதில் நடக்கிற உண்மைகள் என்ன, இதில் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்த பிறகு மாறினவன் தான் நான். இப்போ சகோதரர் மாதிரி நான் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்டாலாம் இருந்ததில்லை, அனிமல்ஸுக்காக சில கேசஸ் நடத்திருக்கிறேன் சார் ஹைகோர்ட்டில். பட் இதில் என்னதான் உண்மை இருக்கு அப்படின்னு இறங்கி பார்த்த பிறகுதான் மறுக்கப்பட்ட நீதிகள் எவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு அப்போதான் தெரிஞ்சுது. சரி, இதுக்கு தேவையான சட்ட திருத்தங்கள் என்ன, இதை வந்து மத்திய அரசாங்கம் பண்ணலன்னா நம்மளாவது பண்ணுவோங்கிற சமயத்தில் தான் இந்த பிக்கிங்கிற ஆர்கனைசேஷனை நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். பயோலாஜிக்கல் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே வேரியஸ் ரிலேட்டிவ் லைஃப் ஸ்டாக் ப்ரீடர்ஸ் இவங்க எல்லாரோட என்டார்ஸ்மெண்ட்டை வாங்கி இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இந்த சட்ட திருத்தத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்குற சமயத்தில் ஒரு 4-5 சட்ட திருத்தங்கள் தேவைப்படும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமல் ஃபைட்டிங்கிற கான்செப்ட்லேருந்து ஜல்லிக்கட்டை ரிமூவ் பண்ணணும்.
அது வந்து செக்ஷன் 11N. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற ஒரு ஆட்சேபனை, ஜல்லிக்கட்டோ ரேக்லாவோ இல்லை மரபாக எருதுகளை கொண்டு விளையாடப்படும் எந்த ஒரு நிகழ்வும் அனிமல் ஃபைட்டிங் ஆகாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூஷனை கொண்டு வரணும். ரெண்டாவது செக்ஷன் 11(3) அதில் மரபு விளையாட்டுகளுக்காக பயன்படுத்தப்படும் இந்திய வகை எருதுகள் அந்த கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது குரூவல்டி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 11(3)ல ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வரணும். அதை தாண்டி செக்ஷன் 22 இந்த ஃபேன்சி நம்பர் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை வந்த எந்த சட்டமும் இதுவரை வந்த எந்த நோட்டிபிகேஷனும் மரபு விளையாட்டுகளில் எருதுகளை பயன்படுத்துவதற்கு தடையாக இருந்தால் அது இந்த சட்ட திருத்தம் வந்த நாளிலிருந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஆப்ஸ்டன்டே கிளாஸ் ஒன்று கொண்டு வரும். ஃபைனலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக்ஷன் 27. இப்ப பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் சொல்றாங்க, இந்த பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு 10 பேர் வந்து பார்க்குற இடத்துல நான் ஒரு மிருகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பர்ஃபார்மிங். ஸோ பர்ஃபார்மிங் அனிமலாக வந்து ஒரு அனிமலை யூஸ் பண்ணணும்னா நான் போய் அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி அதோட பர்மிஷனை வாங்கணும். ஆனால் செக்ஷன் 27 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் மிலிட்ரி பயன்படுத்துகிற எந்த மிருகமும் பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் ரூல்ஸ் கீழே வராது. அதே மாதிரி சயின்டிபிக் எக்ஸிபிஷன், எஜுகேஷனல் எக்ஸிபிஷன், இதுக்கு ஒரு சொசைட்டி பயன்படுத்துகிற எந்த மிருகமும் பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் ரூல்ஸ் கீழே வராது. சாப்டர் 5 இஸ் பர்ஃபார்மிங் அனிமல்ஸ், சாப்டர் 5 கீழே வராதுன்னு செக்ஷன் 27 சொல்லுது. நான் என்ன சொல்றேன், ஜல்லிக்கட்டை செக்ஷன் 27 கீழே கொண்டு வந்துருங்களேங்க. ஏற்கனவே எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் ஒரு செக்ஷன் 27 இருக்கு. செக்ஷன் 27 கீழே ஜல்லிக்கட்டை சேர்த்துட்டா ஜல்லிக்கட்டு will be exempted from performing any. இந்த நாலு சட்ட திருத்தங்களையும் கொண்டு வரதோடு இல்லாம நாட்டு இனங்களை பாதுகாப்பதற்கு ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள் அவசியம் அப்படிங்கிறத சட்ட திருத்தத்தில் சொல்லிட்டோம்னா பல பேருடைய ஆட்சேபனைகளை நாம கட்டி போடுறோம். அதனால இந்த மிருக இனங்களை பாதுகாப்பதற்கு ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள் அவசியம்ங்கிறது சட்ட திருத்தத்தில் வரும். இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டிராஃப்டாக ரெடி பண்ணி லா மினிஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் எல்லாருக்கும் அமைச்சாச்சு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்கும் அமைச்சிருக்கோம். அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்து இதெல்லாம் தேவை, இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் அமைச்சிட்டோம். எல்லாரும் அதை வாங்கிக்கவும் செஞ்சிட்டாங்க. எல்லார் கையிலையும் இப்போ என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைங்கிறது எல்லா மினிஸ்ட்ரிஸ் கையிலையும் இருக்கு. இப்போ இதையே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்னா இது வந்து உலகத்துக்கு தெரியட்டும். இப்போ இவங்க கொண்டு வர போறதா சொல்ற சட்ட திருத்தம் ஹாஃப் பேக்டா இருக்கு, அரைமனதா இருக்கு. இது வந்து ஒரு லீகல் சேலஞ்சுக்கு இது வந்து நிக்காது. திருப்பி தெரிஞ்சே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு திருப்பி போய் ஒரு தடையை சமாளிச்சு திருப்பி நம்ம பல பேரை வந்து ஏமாற்றம் பண்ணிடுறதுக்கும் நம்மளோட நாட்டு இனங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியலங்கிற ஒரு கெட்ட பேர் வரத்துக்கு பதிலாக இப்பயே அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கலாம். என்ன இவங்க பிரைவேட் பார்ட்டி சொல்றாங்களே நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம நாங்க சொல்றத ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்கிட்டு they can start working on. சரி, இப்போ மத்த அரசியலாம் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற சூழ்நிலை மட்டும் ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தாரு ஒவ்வொரு வருஷமும். இப்போ இந்த கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடக்கல, இந்த ஆண்டு நடத்துறதுக்கான வேற எதுவும் முயற்சிகள் நீங்க இப்ப எடுத்து வைக்கல கண்டிப்பா?
அதாவது எங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோட ஐடியா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம இந்த கேஸில் இம்ப்ளீட் ஆகும், க்ரௌட் ஃபண்டிங் போகலாம், எல்லாத்துலேயும் பணம் கேட்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அட்வொகேட் சார் சொன்ன மாதிரி 11 சீனியர் கவுன்சில் கூப்பிட்டு வராங்களுங்க. 11 சீனியர் கவுன்சில் கூப்பிட்டு வரும்போது அந்த அன்னைக்கு செலவு மட்டும் 2-2.5 கோடி ரூபா தேவைப்படும். ஸோ நம்மகிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாதுங்க, அப்படி ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியும் கிடையாது. ஸோ க்ரௌட் ஃபண்டிங் போகலாம், பணம் வாங்கலாம், நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம கேஸ் நடத்துவோம்னு சொல்லி நாங்கள் ஒரு திட்டத்தில் இருந்தோம். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. லா மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டை பேஸ் பண்ணி அந்த அமெண்ட்மெண்ட் பத்தாதுங்கிறது தான் இப்போ எங்களுடைய வாதம். ஸோ இது நடந்துருச்சுன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போகிற வேலையெல்லாம் கிடையாதுங்க. என்னங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க அந்த ரெண்டு விதமான பிரீடை பற்றி சொன்னேன், பாஸ் இண்டிகஸ், பாஸ் டாரஸ். நம்ம ஊரில் வந்து நாட்டு இனங்கள் வந்து ஒரு சமுதாயத்தோடைய சொத்துங்க. இப்போ காங்கேய மாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா அது கொங்கு மண்டலத்தோட சொத்து, புளியகுளம்னு மாடு எடுத்துட்டிங்கன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்து. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு மனுஷனுக்கோ ஒரு கம்பெனிக்கோ சொந்தம் கிடையாது. ஆனால் அந்த பாஸ் டாரஸுங்கிற மாடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஷியனாக இருக்கட்டும், ஜெர்சியாக இருக்கட்டும், ஸ்விஸ் ப்ரௌனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹோல்ஸ்டைனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு மல்டிநேஷ்னல் ஒரு கம்பெனியோட சொத்து. அந்த கம்பெனி வந்து தே ஹாவ் அ பேட்டன்ட் ஓவர் இட். ஸோ அவங்களுக்கு இந்தியா வந்து த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க். ஸோ ஒரு பெரிய கணக்கு இருக்குது இந்த நாட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகணும். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40% மில்க் வர்றது வந்து எருமையில் இருந்தால் இந்தியாவில், மீதி 60% தான் மாட்டில் இருந்து, அதுவும் நாட்டு மாட்டோட தான் ரொம்ப அதிகம். 1998 பீட்டாங்கிற அமைப்பு இந்தியாவுக்குள்ளே வந்தப்புறம் 60% நாட்டு காளைகள் அழிந்திருக்கு. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பீட்டாவோட என்ட்ரிக்கும் த லாஸ் ஆஃப் நேட்டிவ் புல்ஸ் இன் இந்தியா. ஸோ அது ஒன்று பீட்டா. ரெண்டாவது வந்து நான் சொன்ன இந்த ஃபாரின் ப்ரீட்ஸுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுங்க. மூணாவது வந்து இந்த ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாட்டு மாடுகள் வச்சுக்கிட்டு ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், வெறும் சாணி கோமையை மாட்டோட யூரனை வச்சு மட்டும் விவசாயம் பண்ண முடியும்னு ஒரு பெரிய கூட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் வந்து போன மாதம் அதை ப்ரொபகேட் பண்ணக்கூடிய சுபேஷ் பலைக்கர்னு ஒருத்தருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. அவரை வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், ரொம்ப ட்ரை கண்டிஷன்ஸில் தண்ணி இல்லாத இடங்களில் விவசாயம் நாட்டு மாட்டை வைத்து மட்டுமே விவசாயம் செய்ய முடியுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணங்க. நாட்டு மாட்டோட சாணியும் கோமையமும் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதே மாதிரி ஃபர்டிலைசர் கம்பெனிஸ்க்கும் ஒரு ஐடியா இருக்குது. மூணாவது டிராக்டர் லாபி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்வால்னு ஒருத்தரை பற்றி அவர் சொன்னார், மனோஜ் ஒஸ்வால்னு. அவர் ஜல்லிக்கட்டு கேஸ் முடிஞ்சதும் அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் போடுறாரு, இனி அடுத்தது வந்து சுகர் ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் கரும்பு கொண்டு போகிற இந்த மாட்டு வண்டிகள்லாம் ஒழிச்சு கட்டணும், இது வந்து இனிமேல் போகக்கூடாதுன்னு. அவருக்கு புரிதலே கிடையாதுங்க. சி, ஒரு விவசாயி வந்து ஒரு ஜோடி எரித வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை மாட்டு வண்டியில் போயிட்டு வருவாங்க சுகர் ஃபேக்ட்ரிக்கும் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கும். அந்த விவசாயி அந்த அன்னைக்கு ஒரு 2000-3000 சம்பாதிப்பார், 500 செலவாகும் அந்த மாட்டை வச்சுருக்கிறதுக்கு. அவர் சம்பாதிக்கும் கட்டி தான் அந்த ஒரு ஜோடி எரித வச்சுருக்காரு, இல்லாட்டி அந்த மாட்டினமே அழிஞ்சிரும். அது காங்கேயமாக இருக்கட்டும், ஹலிக்கராக இருக்கட்டும், அமிர்த மஹாலாக இருக்கட்டும், அழிஞ்சு போயிடும். ஸோ அதை கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒன்று புரிதல் இல்லாதது, இன்னொன்று தெளிவாக புரிஞ்சு இந்த நேட்டிவ் லைஃப் ஸ்டாக்கை காலி பண்ணுங்கிறதுக்கு ஒரு குரூப் வேலை செய்கிறாங்க. அந்த குரூப் தான் நம்ம அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, பீட்டா, ஹியூமேன் அனிமல் சொசைட்டி, ஹியூமேன் சொசைட்டி இன்டர்நேஷனல், FIAPO, இந்த சௌமியா ரெட்டி கும்பல், PFA, இவங்க எல்லாரும். இன்னும் ஒன்று உங்களுக்கு சார் அவர் கேட்ட ஒரே ஒரு நிமிஷம் அவர் கேட்ட கேள்வி, சகோதரர் சொன்ன மாதிரி இந்தியா வந்து ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க். இதில் வந்து நம்ம ஹால்ஸ்டைன், பிரேஷியன், ஜெர்சி எல்லாம் வச்சுக்கிட்டு ஹையஸ்ட் ப்ரொடியூசராக வரல. நம்ம வீட்டு எரும மாடுகளோ நம்ம வீட்டு நாட்டு மாடுகளை வச்சுக்கிட்டு தான் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்காக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் ஆல்சோ த ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பீஃப். இப்போ பீஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நாட்டு மாடுகள் தான் வெட்டப்படுது, சீமை மாடுகள் வெட்டப்படுது. ஒரு பக்கம் நாட்டு மாடுகளை வெட்டி பீஃப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் இந்த நாட்டு மாடுகள் ப்ரீடிங்க்கு என்னென்ன வந்து ஃபேவரபுளாக இருக்கோ அத்தனையும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பக்கம் ஸ்லாட்டர், இன்னொரு பக்கம் பேங்க், இன்னொரு பக்கம் என்ட்ரி ஆஃப் இம்போர்ட்டட் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ். இது எங்கே கொண்டு போய் விடும், யாருக்கு லாபங்கிறது நீங்களே. இப்போ அவர் சொன்ன அடிஷ்னல் பாயிண்ட் ஒன்றுங்க, இப்போது எப்படி வந்து ஸ்லாட்டருக்கு போகணும்னு கேட்கலாம், அந்த கேள்வி வந்து எழும். கண்ணபுரம்னு ஒரு தேருங்க காங்கேயம் பக்கத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் வருஷ வருஷம் காங்கேய மாடுகள் மட்டும் வரக்கூடிய ஒரு தேர் ஒரு வாரத்துக்கு நடக்குங்க. இந்த வருஷம் 6800 கண்ணுக்குட்டி வந்திருந்ததில் ஒரு 1800 தான் கெடேரி, தட் மீன்ஸ் ஃபீமேல், 5000 காலக்கண்ணுங்க. அதில் ஒரு 4700 4800 கண்ணு பூரா ஸ்லாட்டருக்கு தான் போச்சுங்க. என்ன காரணம்னா இந்த பயோ கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரேக்லா பேண்டுங்க, ஜல்லிக்கட்டு பேண்டு. ஸோ என்ன ஆகி போயிருது, அந்த கண்ணு பூரா ஸ்லாட்டருக்கு தான் போகுது.
ஏன் வந்து இந்த நாட்டு இப்போ அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் நாட்டு கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் உள்ள வித்தியாசம், பிடிக்கும் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு. அதே மாதிரி ஃப்ரீ ரேஞ்சிங் கேட்டல்னு சொல்கிறான் யூரோப்லேயும் அமெரிக்காலேயும், அதாவது மாடு போய் அதுவே மேய்ஞ்சிட்டு வந்து எந்த ஃபீடும் எக்ஸ்ட்ரா இன்புட்ஸும் நம்ம கொடுக்காம மேய்ஞ்சிட்டு வர்ற மாட்டோட கறி வந்து அந்த ஸ்டேக்குக்கு வந்து தெர் இஸ் அ கிரேட் டிமாண்ட் யூரோப்லேயும் அமெரிக்காலேயும். ஸோ அந்த ஃப்ரீ ரேஞ்சிங் கேட்டல் தான் நம்ம பிரீட்ஸ் எல்லாமே, அது தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் டியோனியாக இருக்கட்டும், எல்லா பஞ்சாபில் ரூரல் ஒலிம்பிக்ஸில் இருக்கக்கூடிய இனங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ ரேஞ்சிங் கேட்டல் தான் நம்ம நாட்டில். எல்லா பாஸ் இண்டிகஸ் பூரா காலையில் அவுத்து விட்டிங்கன்னா அதை போய் மேஞ்சிட்டு தான் வந்து ஆகணும். இட் ஹேஸ் டு கிரேஸ், இட் கான் பி கெப்ட் இன் ஸ்டால் ஃபெட் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த ஃப்ரீ ரேஞ்சிங் கேட்டல் பீஃபுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குங்க, அந்த லாபியும் இதில் இன்வால்வ்டுங்க. இதில் Let me answer that. There is something called the National Bureau of Animal Genetic Resources in India. It's called the NBAGR, comes under ICAR, Indian Council for Agriculture Research, headed by Director General of the Bureau. That's அது எங்கே இருக்குனாங்க, ஹரியானாவில் கர்னாலுங்கிற ஊரில் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது. அவங்க தான் வந்து பிரீட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரீட் டிஸ்கிரிப்டர் எதுன்னு சொல்லி அவங்க தான் இதுதான் பிரீட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. கடைசியாக 39வது பிரீட் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புளியோக்குளம்ங்கிறத வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க தான் செய்ய முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சி அனிமல் ஹஸ்பண்ட்ரி இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட் பட் கண்ட்ரோல் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் எ கிளியர் பாலிசி ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் நேட்டிவ் லைஃப் ஸ்டாக். 2012 ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இப்போ காங்கேயம், மும்பலச்சேரி, பர்கூர், ஆலாம்பாடி, புளியகுளம் எல்லாத்துக்கும் கேட்டல் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் தே ஹாவ் அ கிளியர் ஸ்டாண்ட். இதுலேயும் வந்து கம்ப்ளீட்லி த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் பீன் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஜல்லிக்கட்டு, ரேக்லா எல்லாமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தர் இஸ் அ குரூப் வித்தின் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஹூ யார் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை டீல் பண்ணுறாங்களோ தவிர, இது அரசாங்கத்துக்கூடவோ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கூடவோ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூடவோ, NBAGR கூடவோ டீல் பண்ணுறது இல்லை. இன்ஃபேக்ட் AWBI இஸ் அன் அன்வான்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் ரூரல் பீப்புள். இல்லை, அரசாங்கம் இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே, உச்ச நீதிமன்றத்தில் 27ஆம் தேதியோ 28ஆம் தேதியோ அந்த ஹியரிங் வருதுன்னு நினைக்கிறேன்னுங்க. தள்ளி தள்ளி போட்டே இருக்காங்க, அந்த ஹியரிங்கை கொண்டு வராமல் இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு நாங்களும் போகணுங்கிறது தான் பிரியம், பட் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், இந்த காஸ்ட் ஆஃப், அதனால் எங்களால் போக முடியல, அதுதான் அதில் பிரச்சனை. அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா January 9 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11 சீனியர் கவுன்சில், 49 அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட், 19 அட்வொகேட்ஸ் வந்து அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பியர் ஆனாங்க. ஸோ 80 பேர் போய் நின்று ஒரு ஜஸ்டிஸ்ட்டை போய் மென்ஷன் பண்ணும்போது இந்த கேஸை, இப்படி பெரிய கூட்டம் பண்ணும்போது இட்ஸ் லிட்டர்லி இன்டிமிடேட்டிங் த கோர்ட். அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா அது 6 பேர் தான். அந்த யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கனெக்டட் டு த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரே தலை 6 தலையாக அங்கே போய் பெருசாக இந்திய நாட்டுக்கே ஒரு ஆபத்து வந்த மாதிரி ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்டையும் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அவர் பொன்னர்னு சொல்லிட்டு நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் ஃப்ரம் தமிழ்நாடு யூனியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடியவர், ஹீஸ் டேக்கிங் லாட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். பட் அதையும் மீறி ஒரு பெரிய லாபி மேலே மத்திய அரசாங்கத்துலேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் மிஸ்ஸஸ் மேனகா காந்தி தான் வந்து அந்த லாபியோட ஹெட்டு. அவங்க வந்து இதை விடக்கூடாதுன்னு என்னென்ன முயற்சி பண்ணமோ அவங்க ஐ வில் கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரெசிக்னேஷன் சொன்னாங்கன்னு சொல்லி போட்ட ஒரு நியூஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் உண்மையாக போயும்னு தெரியலைங்க. மத்திய அரசாங்கத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் ஃபாரஸ்ட் லாவ் தேர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் பட் மிஸ்ஸஸ் மேனகா காந்தி இஸ் அ ஹர்டில். சி இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிசம் வந்து ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும். வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர் ஆக்டிவிசம். அஃப்கோர்ஸ் அனிமல் வெல்ஃபேர் அஸ் அ ஆர்கனைசேஷன் ஆர் என்ஜிஓஸ் நீடட் ஃபார் அ சிட்டி, நாட் ஃபார் அ வில்லேஜ். அங்கே வில்லேஜில் வந்து நீ மாட்டை இப்படி பார்த்துக்கணும், எருமை இப்படி பார்த்துக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா 6,000-7,000 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான் நம்மெல்லாம் இங்கே. ஸோ அது ஒன்று. இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய நாய், அந்த நாய்க்கு குடும்பம் நடக்கிறது, பூனை குடும்பம் நடக்கிறது, ஒரு மாடு கிணத்துல விழுந்துருது, இதெல்லாம் நல்ல விஷயம். பட் எங்களுக்கு வந்து நேஷனல் பியூரி ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இருக்குது.
தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி 70,000 வெட்டினரி டாக்டர்ஸ் வேலை செய்கிறாங்க. தே ஆர் லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபார் லைஃப் ஸ்டாக் கீப்பர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். அவங்க போதும். இன்ஃபேக்ட் நீங்கள் அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த டிஸ்ட்ரிக்டோட ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஜேடிஏன்னு சொல்லக்கூடிய அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் டாப் மேன் இந்த டிஸ்ட்ரிக்ட், மூணு பேரும் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு பொய்ன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு இந்த அனிமல் வெல்ஃபேர் என்ஜிஓஸ்ட்ட வந்து செல்வாக்கும் பணபலமும் இருக்குது. எதுவுமே மூடி மறைக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏடபிள்யூபிஐ. ஏடபிள்யூபிஐ எல்லாம் பவர்ல இருக்கிற ஒரு குடும்பம். பேர் சொல்லணுமா? சின்ன கிருஷ்ணா, நந்திதா கிருஷ்ணா, அவங்க குடும்பம். தே ஆர் மேனேஜிங் ஏடபிள்யூபிஐ. ஏடபிள்யூபிஐங்கிறது ஸ்டாச்சுடரி அத்தாரிட்டி. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாச்சுட் கிரியேட் பண்ணி கொண்டு வர ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, பீட்டாவோட சிஇஓ இஸ் அ மெம்பர் ஆஃப் ஏடபிள்யூபிஐ. அது தெரியுமா உங்களுக்கு? மூடி மறைக்கிறோங்கிறீங்களா, டைரக்டா போட்டு உடைக்கிறோம் உங்ககிட்ட. பீட்டாவோட சிஇஓ பூர்வா ஜோஷிபுரா. இந்த அம்மா ஏடபிள்யூபிஐயோட ஒரு மெம்பர். அண்ட் ஷீஸ் அ ஃபாரின் சிட்டிசன். உங்க யாருக்குமே தெரியாத ஒரு விவரத்தை சொல்றேன். ஷீ இஸ் அன் அமெரிக்கன். ஏடபிள்யூபிஐல ஒரு அமெரிக்கனுக்கு என்ன வேறு? ஏடபிள்யூபிஐ என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சின்னி கிருஷ்ணா எந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனை ரெகக்னைஸ்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்களோ அவங்க மாத்திரம்தான் ரெகக்னைஸ்ட் வெல்ஃபேர் அனிமல் ஆர்கனைசேஷன். மீதி பேரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ரெகக்னைஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ல ஏடபிள்யூபிஐல இவர் சொல்ற ஒரு ஆள் அங்க போய் டைரக்டர் போர்டில் உட்காந்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஹெச்எஸ்ஐ, பீட்டா, பிஎஃப்ஏ இந்த என்ஜிஓஸ் தான் தே ஆர் கண்ட்ரோலிங் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா டுடே. இன்னைக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு எந்த நிலைமையில இருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்குறதா, நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீ சொல்கிறது அதாவது அரசாங்கத்தோட ஒரு டிபார்ட்மெண்ட்டை அரசாங்கத்தையே எதிர்த்து போகுதுன்னா அதுக்கு பலம் கொடுக்கறது யார்? இந்த என்ஜிஓஸ். தீஸ் என்ஜிஓஸ் ஆர் ஹேண்ட் இன் க்ளவ் வித் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். ப்ளீஸ் நோட் இட், திஸ் இஸ் மை டைரக்ட் மெசேஜ். ஸோ இந்த என்ஜிஓஸ் ஆர் ஹெல்பிங் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். என்ஜிஓஸ் ஹவ் டேக்கன் ஓவர் ஏடபிள்யூபிஐ. So indirectly AWBI is run by multinational companies. அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஒரு சில நபர்களால், குறிப்பாக ஒரு குடும்பத்தால் நடத்தப்படுகிறது. அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இந்த சில நபர்கள் விரும்பிய சில என்ஜிஓஸை ரெகக்னைஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஏஜென்சிஸாக சேர்த்துடுறாங்க. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருக்கிற இந்த கண்ட்ரோலிங் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க போய் அந்த என்ஜிஓஸில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் உட்காந்துருவாங்க. ஸோ அந்த என்ஜிஓஸில் தே வில் பார்ட்டிசிபேட் இன் பவர். அந்த என்ஜிஓ அனிமல் வெல்ஃபேரோட ரெகக்னைஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஏஜென்சியாக ஆகிடும். இந்த என்ஜிஓஸ் தான் இப்ப அனிமல் வெல்ஃபேர் போர்டை நடத்துது. இந்த என்ஜிஓஸ் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிஸ். சோ மறைமுகமா அனிமல் வெல்ஃபேர் போர்டை வெளிநாட்டு கம்பெனிஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் சொல்றதையே நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு சொல்லுதுன்னா அதுக்கு பலம் கொடுக்கிறது யார்? இப்போ ஒரு கேஸுக்கு, இந்த ஜல்லிக்கட்டு கேஸுக்கு 11 மூத்த வழக்கறிஞர்கள், 49 கவுன்சில் ஆன் ரெக்கார்டு, மொத்தம் 80 வழக்கறிஞர்களை கொண்டு போய் ஒரு நாளைக்கு கோடி கணக்கில் செலவழிக்க முடியும் இவங்களாலன்னு சொன்னால் அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு இதுக்கு இதில் வந்து பங்கு இல்லை. ஆனால் இந்த என்ஜிஓஸுக்கு இவ்வளோ பணம் செலவழிக்க முடியும் இந்த பிரச்சனைக்குன்னா இதில் என்ன அட்ராக்ஷன்?
அனிமல் வெல்ஃபேர் போர்ட் இப்போ கண்ட்ரோல் பண்ணப்படுது வெளிநாட்டு நிறுவனங்களால். இதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை. அதில் வந்து ஒரு அடிஷன் அதில் அவர் சொன்ன அந்த நேம்ஸ் வந்து மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா, நந்திதா கிருஷ்ணா. பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா தான் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வைஸ் சேர்மன். அவர் தான் வந்து ப்ளூ கிராஸோட சேர்மன். அவங்க ஒய்ஃப் தான் வந்து ப்ளூ கிராஸோட வைஸ் சேர்மன். அவங்க வந்து ஹியூமேன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல்னு யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரஸ்ட்டோட ஒரு அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டோட ட்ரஸ்டி. ஸோ இந்த குடும்பம் தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லையும் இருக்காங்க. அவங்க தான் கோஆப்டட் மெம்பர், யாருன்னு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிறுத்தும் போது ஒரு பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொந்தளிச்சு வந்த மாதிரி ஒரு பிரமையை உருவாக்குறாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு, எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ஒரு கேள்வியை உங்கள் பத்திரிகையில் போடுங்க. பூர்வா ஜோஷிபுராங்கிற அமெரிக்கனுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் எப்படி பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க? ஹவு டிட் ஷி பிகம் ஏ மெம்பர் ஆஃப் த அனிமல் வெல்ஃபேர் போர்டு? இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். பூர்வா ஜோஷிபுரா, பூர்வா ஜோஷிபுரா, ஷி இஸ் சிஇஓ ஆஃப் பீட்டா. இந்த அம்மா வந்து கோஆப்டட் மெம்பர் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஸ் ஆன் டேட். ஒரு வெளிநாட்டு நபருக்கு நம்மளோட அனிமல் வெல்ஃபேர் போர்டில் மெம்பராக்க வேண்டிய தேவை என்ன? இது ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும், நாங்கள் வேற எதுவுமே நாங்கள் பேசுவோம். இது ஒன்று போறாதாம்மா உங்களுக்கு, வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஏடபிள்யூபியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போறாது. இல்லம்மா, அதாவது இல்லைங்க, இதில் வந்து மத்திய அரசு தலையிட முடியாதா அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இதில் வந்து நிறைய லாபிங் நடக்குது, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸுடைய பிரெயின் வாஷிங் நடக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க வந்து நீங்கள் அனிமல் ரைட்ஸ் குரூப்ஸ் எல்லாத்தையுமே கேளுங்க, ஜல்லிக்கட்டு பேல்கடா மகாராஷ்டிராவில் நடக்கிற பேல்கடாவை தவிர வேற எதையுமே இவங்க பேச மாட்டாங்க. எத்தனையோ இடங்களில் மிருகங்களுக்கு டார்ச்சர் நடக்குது, விளையாட்டுகள்லாம் நடக்குது, ஆனால் எதை பற்றியுமே பேச மாட்டாங்க. ஜல்லிக்கட்டையும் பேல்கடாவை மட்டும் டார்கெட் பண்ணுவதற்கான ரீசன் என்ன? நீங்கள் கேட்டிங்கன்னா எவனுமே வாய்ந்திருக்க மாட்டோம். அதுக்கான ரீசன், உண்மையான ரீசன் என்னென்னா, இந்த விளையாட்டுகளில் தான் காயடிக்காத மாடுகளை உபயோகப்படுத்து, அன்கேஸ்ட்ரேட்டட் புல்ஸ் இதை யூஸ் பண்ணுறோம். இதைத்தான் வந்து இது இனவிருத்தி காளை, கிராமத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற இனவிருத்தி காளைகளை பயன்படுத்துகிற விளையாட்டுகள் இவை தான். இப்போ ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து வேல்கடா கொண்டு வந்து அந்த இனவிருத்தி காளைகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. குறைஞ்சிருச்சு, நிறைய குறைஞ்சிருச்சு. இப்போ ஏன்னா உங்களுக்கு காளையே கிடைக்காது. இன்னும் கொங்கு நாட்டிலாம் சொல்ல போனீங்கன்னா நாங்களாம் ஒரு ஆப் வச்சு இனவிருத்தி காளை எந்த ஊரில் எந்த காளை இருக்குங்கிற லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அங்கே கொண்டுகிட்டு போகிறாங்க இனவிருத்தி பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி பிரெயின் வாஷிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதை ஒரு பக்கம் காளைகளை பிறக்காமல் பண்ணுறாங்க, அதாவது காளைகளை இல்லாமல் பண்ணிட்டு வராங்க இனவிருத்தி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, செக்ஸ் செலக்டட் செமனை கொண்டு வர்றாங்க. அந்த செக்ஸ் செலக்டட் செமன் கொண்டு வரும்போது காளை கன்றுகளே பிறக்காது. நாங்கள் நீங்கள் அந்த சென ஊசி போட்டிங்கன்னா கிடாரி கன்றுகள் மட்டும்தான் பிறக்கும். இதை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்மளுடைய அரசாங்கமே வழியே போய் இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு அக்ரிமெண்ட் போடுது, சில கம்பெனிகளை செக்ஸ் செலக்டட் செமன் எங்கள் நாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு. தே ஆர் பீங் மிஸ்ரெப்ரசன்டட், மிஸ்டைரக்டட் அண்ட் பிரெயின் வாஷ் எவ்ரிவேர். ஆர் The facts are being misrepresented. நீங்கள் பால் உற்பத்தி அதிகம் பண்ணுறதுக்கு செக்ஸ் செலக்டட் செமனை இம்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அரசாங்கமும் அதை போய் ஏற்றுக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வர்றாங்க. அப்போது ஒரு பக்கம் காளைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் காளைகளே பிறக்காது. ஏன்னா செக்ஸ் செலக்டட் செமன் காளை கன்றே பிறக்காமல் கிடாரி கன்றுகள் மட்டுமே பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் காளைகளே இருக்காது. அப்போ எப்படி இன்னைக்கு விதைக்காக விவசாயிகள் பன்னாட்டு நிறுவனங்கள் கிட்ட கையேந்தி நிற்கிறாங்களோ, அவன் வச்சதுதான் விலை, அவன் கொடுக்கறதான் விதை. அந்த மாதிரி 10 வருஷம் கழித்து நாம்களும் சினையூசிக்காகவும் பாலுக்காகவும் மற்ற டைரி ப்ராடக்ட்ஸுக்காகவும் நாம் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கையேந்தி நிற்கிறோம். இந்த செக்ஸ் செலக்டட் சிமெண்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தே ஆர் பேட்டன்ட் ஃபார் ஈச் கம்பெனி. நம்ம நாடு மாதிரிலாம் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே வந்து காளைக்கன்று வேண்டாம் அல்லது கிடாரி கன்றுகளோட எண்ணிக்கையை கூட்டணும்னா நம்மளுடைய காளைகள்லேருந்து நீங்கள் செக்ஸ் செலக்டட் செமனை தயாரிக்கிற டெக்னாலஜி கொண்டு வாங்க, அதனால செலக்ட் பண்ணுங்க. ஏன் காளை விளையாட்டுகளை நீங்கள் நிறுத்துறீங்க? எதுக்காக காளைகளோட எண்ணிக்கையை குறைக்கணும். காளைகள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் யூ வில் ஹாவ் அ குட் ஜீன் பாப்புலேஷன் ஆஃப் ஆல் தீஸ் பிரீட்ஸ்.
ஸோ அதை தடுப்பதற்கு அவன் என்னென்னமோ என்ன வேணையோ வச்சு ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறேன், அங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மத்திய அமைச்சர்கள்லாம் போகும்போது பீட்டாவோ மத்த அமைப்போ அந்த நாட்டில் ஒரு நாலு பேர் நின்றுக்கிறாங்க மாடு வேஷம் போட்டுக்கிட்டு, பிரைம் மினிஸ்டர் ப்ளீஸ் பி ஸ்ட்ராங், டோன்ட் அலோவ் ஜர்னி கட்டப், நாலு பேர் அஞ்சு பேர் நிற்கிறத பார்த்து நம்மளுடைய நாட்டின் பப்ளிக் ஒப்பீனியனை, படித்தவர்களிடையே இருக்கிற ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். ஸோ இதுக்கான வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா பல விதமாக கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ கிரவுண்ட் லெவலில் இவன் குறைச்சிக்கிட்டே வர்றான், இன்னொரு லெவலில் அரசாங்கத்தையே நம்ப வைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட்.